எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஒன்பது ஸோ கணக்கில் கொடுக்கப்பட்ட கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணக்கில் ஒரே ஒரு மாறுதிசை முன்னோட்டத்திற்கான சமன்பாடு மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஐஏ கோல்ட்டு எழுவத்தேழு சைன் முந்நூற்றி பதினாலு டி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஏ கோல்ட்டு ரெண்டு மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க அவற்றினுடைய கன நேர மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு மில்லி செகண்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோம்னா ரெண்டு இன்ட்டு பத்து நெருக்கு மைனஸ் மூணு செகண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் மாருதிசை மின்னோட்டத்திற்கான பொதுவான சமன்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஇகோல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி இப்போ நமக்கு இந்த ஒமேகா அப்படிங்கிறது டூ பை எஃப் அல்லது டூ பை மியூ அப்படிங்கிற சமன்பாடு வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ ஐஇஈகோல் டு ஐஎம் சைன் டூ பை எஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ கணக்கில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மின்னோட்டத்தினுடைய பெருமை மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ சமன்பாட்டின் மூலமாக நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் பெருமை மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஐஎம் தான் வந்து என்னது மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு ஸோ so maximum current ஐஎம் ஐஎம் வந்து நமக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு அப்படின்னு ஸோ அந்த சமன்பாட்டின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம் im 77 அப்படி ஏழு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து எழுபத்தி ஏழு ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு வந்து ஆம்பியர் ஏ போட்டுங்க ஆம்பியர் அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்குவென்சி வந்து அதிர்வன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அருவனுக்கான சமன்பாடு வந்து என்னது ஒமேகா ஈக்குவல் டு டூ பை எஃப் ஸோ இதில் வந்து எஃப் ஈக்குவல் டு ஒமேகா பை டூ பைன்னு மாற்றிக்கிறோம் ஒமேகா வந்து நமக்கு சமன்பாட்டிலே கொடுத்துருக்காங்க இல்லையா ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ஸோ ஒமேகா அப்படிங்கிறது இங்கே முந்நூற்றி பதினாலு ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக முந்நூற்றி பதினாலு பை டூ இன்ட்டு பையோட மதிப்பு வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ கீழே தசமஸ்தானத்தில் இருக்கிறனால அதை வந்து என்ன சில மேலே இங்கே நூறாவில் பெருக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் பெருக்கணும் அப்படின்னா இது முழு என்ன மாறிடும் இப்போ மேலே வந்து முந்நூற்றி பதினாலு இன்ட்டு நூறு டிவைட் பை த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படிங்கிறது முந்நூற்றி பதினாலாக மாறி ஸோ முந்நூற்றி பதினாலு இங்கே ஒரு முந்நூற்றி பதினாலு கேன்சல் ஆயிடுது இங்கே மேலே நூறு இங்கே கீழே ரெண்டு அடித்தோம்னா ஐம்பது ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஐம்பது ஹெட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைவு நேரம் ஸோ அலைவு நேரம் அப்படிங்கிறது கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஃபார்முலா அலைவு நேரத்துக்கான ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஸோ எஃப் கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஒன் பை ஃபிஃப்டி ஸோ டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செகண்ட்ஸ் அல்லது ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு செகண்ட்ஸ் பாயிண்ட் வந்து வலது பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே பத்து நடுக்கு மைனஸ் மூணு வந்து பெருக்கணும் பெருக்கி வரும் பெருக்கி வந்த மதிப்பு தான் டூ இன்ட்டு டென் டூ மைனஸ் த்ரீ செகண்ட்ஸ்னு வரும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க டி இக்கொல்ட்டு டூ மில்லி செகண்டில் கன நேர மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து என்ன வந்துடும் ஐஇக்வல் டு எழுபத்தி ஏழு சைன் ஒமேகா டீயோட ஃபார்முலா இங்கே இருக்குது அதில் வந்து நம்ம டீயோட வேலையோ வந்து சப்சிட் பண்ணணும் ஸோ டீயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து அவ்வளவு டூ மில்லி செகண்ட்ஸு ஸோ ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் மூணு அப்படிங்கிறத அப்ளை பண்ணிடுறோம் இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரேடியனில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கோண இடப்பயிற்சி அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒமேகா ஒமேகா ஈக்குவல் டு பை சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ ஒமேகா அப்படிங்கிறது கோண திசை வேகம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டா அப்படிங்கிறது கோண இடப்பயிற்சி பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியன் கோண இடப்பயிற்சியினுடைய அழகு வந்து நம்ம வந்து ரேடியன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த ரேடியனை வந்து போடுறோம் ஸோ ரேடியனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஒரு ரேடியனுக்கான மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி பை அப்படிங்கிறது இது வந்து லெவன்த்தில் வந்து பார்த்துருப்போம் ஒரு ரேடியன் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது டிகிரி பை பை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ரேடியனுக்கான மதிப்பு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி பை த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை டிகிரி கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தி ஆறு டிகிரி இதை அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தாறு டிகிரி கிடைக்கும் ஸோ ஐ ஈக்குவல் டு செவன்ட்டி செவன் சைன் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி கிடைக்கும் இந்த இதில் சைன் முப்பத்தாறு டிகிரி அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் செவன் செவன் கிடைக்கும் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வேலி வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஆறு ஆம்பியர் ஸோ ஐஏ அப்படிங்கிறது மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மதிப்பு